சுவையான பன்னிக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நாங்கள் இதுக்காக 3 கிலோ பன்னிக்கறி எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காமல் கலக்கிக்கணும். கறியை மெதுவாக அடிப்பிடிக்காமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். ஓரளவுக்கு கறி வணங்கினதும் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டா அது கூட சேர்த்துக்கலாம். மூணு கிலோ கறிக்கு 4 தக்காளி போதுமானது தான். தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிக்கலாம். காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் அது கூட அறுத்து சேர்த்துக்கலாம். இரநூறு கிராம் கறி மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். கறி மசாலாவை கறியோட சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ 200 கிராம் மட்டன் மசாலாவை கறி கூட சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலாவையும் கறி கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்ப கறி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். கறி பஞ்சு மாதிரி வேகிற வரைக்கும் நம்ம கறியை வேக வைக்கணும்.
கறி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் கறி நல்லா மணமாக இருக்கும். பன்னிக்கறி வறுவல சுட சுட சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். சுட சுட பன்னிக்கறி வறுவல சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். அது கூட கொஞ்சம் பொரிய சேர்த்துக்கிட்டா சும்மா தூக்கலா இருக்கும். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா?